ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபக்ஸ் ட்ராவலாக்ஸ். இப்படி என்ன பார்க்க போகிறேன்னு, நான் லேட்டஸ்ட்டாக கோவா போயிருந்தேன். கோவாவில் பார்த்தீங்கன்னா வாஸ்கோட காமான ஊரில் தான் தங்கியிருந்தேன். அந்த ஊர் சுற்றி பல பீச் இருந்தது. பார்த்தாலும் ஃபேமஸ் பீச் பார்த்தீங்கன்னா பைனா பீச். அந்த பீச்சு போய் இங்கே என்ஜாய் பண்ணேன். அந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நான் வாஸ்கோட போயிட்டு அங்கே ரயில்வே ஸ்டேஷன் எதிர்க்கே பஸ் ஸ்டாண்ட் இருந்தது. அங்கே பஸ் ஏறி நான் அந்த பீச்சுக்கு போயிட்டேன். அந்த பீச் பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2 கிலோமீட்டர் தான். ஐ ஃப்ரெண்ட்ஸ், கோவா இப்போ பைனா பீச்சில் இருக்கோம். பார்த்தா தெரியும், பீச் கிட்ட நெருங்கிட்டேன். இவ்வளோ பார்த்து தர எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அந்த பீச்சுக்கு ரெண்டு சேர மலை மாதிரி ஏதோ இருக்குது. ஒரு தீவு, குட்டி தீவு இருக்கும் தூரம் தள்ளி. ரொம்ப அழகாக இருந்தது. நான் கரெக்டாக சாயந்தரம் ரொம்ப லேட்டாக தான் போனேன். ஒரு 6:30 போயிருப்பேன். ரொம்ப அழகாக இருந்தது. அந்த பொல்யூஷன் இல்லை, ரொம்ப க்ளீனாக இருந்தது பீச். எனக்கு என் பசங்க ரொம்ப பிடிச்ச பீச் பைனா பீச் தான் கோவாவில். அந்த பொல்யூஷன் இல்லை. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கோவாவில் பைனா பீச்சில் இருக்கேன். வியூலாம் பார்த்து தெரியும், சூப்பராக இருக்குது. வேற லெவல் வியூ. இதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு யூலியா ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, குட்டி தீவுமாக இருக்குது இந்த சைடு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் இருக்குது, வண்டியெலாம் வந்துட்டுருக்கு. வித்தியாசமான வியூவில் இருக்குது எல்லாமே. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இது கடல் பார்த்து ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பீச்சே ரொம்ப அழகாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கோவா வாஸ்கோங்கிற இடத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. வாஸ்கோட கம்மாங்கிற ஊர்லேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பீச்சு. ரொம்ப அழகாக இருக்குது இந்த பீச். சூப்பராக இருக்குது. ரிவ்யூவில் பார்த்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நான் ரொம்ப ரசித்து அழகலாம். இவ்வளோ வித்தியாசமாக அந்த 2 கேட்டு கதை மலை தோடுற மாதிரி ஒன்று வருது. மலையோட எக்ஸ்டென்ஷன் இருக்குது. நடுவில் தான் பீச்சே இருக்குது, கோவா பீச் எல்லாமே. அந்த மலை தொடரில் பார்த்தீங்கன்னா லைட்ஸாக கொஞ்சம் ரோடெலாம் போட்டிருக்காங்க. அதனால் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பீச்சை நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. போன 6:30 இருந்தாலும் ஒரு இப்போ இந்த வீடியோ எடுக்கும்போது டைம் தான் 7:00 ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் இருட்டிடுச்சு நல்லா. நிறைய பேர் பீச் ஒரு ஃபுட்பால் விளையாட்டுருந்தாங்க. நல்ல வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த பீச் போனது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.